நட்சத்திரம். பூர்ண நட்சத்திரத்துக்கு நன்மைகள் செய்யக்கூடிய விஷயங்களை போய் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல வந்து சிவனுடைய எந்த உருவத்தை வழிபாடு பண்ணால் நல்லது இந்த பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, சக்தியினோட சிவன் சேர்ந்தது அர்த்தநாதீஸ்வரர்னு சொல்லுவாங்க. சிவன் பாதி சக்தி பாதின்னு சொல்லக்கூடியது. இப்போ சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு உருவமாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்க்கறது நல்லது இந்த பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யும். சரியா? அதே போல் இந்த பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, எப்பயுமே எண்ணங்கள் ஈடுபடுவதற்கு நன்மைகள் செய்யக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது, வில்லும் அம்பும் சேர்ந்தது போல உள்ள ஒரு படத்தை பார்க்கறது, வில்லும் அம்பும் சேர்ந்தது மாதிரி இருக்கும் ஒரு படம், ஒரு இமேஜ் வந்து நீங்கள் கூகுளில் படத்தில் கிடைக்கும். அந்த இமேஜை நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஈடுபடுவதற்கும் நன்மைகள் நடப்பதற்கும் இது வந்து சிறப்பான விஷயத்தை கொடுக்கும் இந்த புகைப்படம். சரிங்களா? அதே போல் இவர்கள் போக வேண்டிய கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயில், அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் புரசேவாக்கத்தில் இருக்கக்கூடிய கங்காதீஸ்வரர் கோயில், சரிங்களா? கங்காதீஸ்வரர் கோயில் புரசேவாக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அது, சென்னையில் இருக்கு. அதே போல் தலச்சங்காடில் இருக்கக்கூடிய சங்கருணேஸ்வரர் தலச்சங்காட்டில் இருக்கக்கூடிய சங்கருணேஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பூர்ண நட்சத்திரத்துக்கு நன்மைகள் செய்யக்கூடிய கோயிலாக இருக்கும். இவங்க தானம் செய்யக்கூடிய பழம் பார்த்திங்கன்னா, எலுமிச்சை பழத்தை தானம் பண்ணுறது நல்லது. எலுமிச்சை பழத்தை தானம் பண்ணுறது, இப்போ சில கோயிலெலாம் போனீங்கன்னா, அதுவும் வந்து அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தில் மாலை போடுவாங்க, பார்த்துருப்போம். அப்போது எலுமிச்சை பழத்தை கொண்டு நீங்கள் மாலையாக அந்த கோயிலில் போய் சமர்ப்பணம் பண்ணுறது இந்த பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யும். சரிங்களா? அதே போல் இவர்களுக்கு எப்பயுமே நன்மை செய்யக்கூடிய கோயில் ஒன்று பார்த்தீங்கன்னா, மதுரை புட்டு சொக்கநாதர், புட்டு பிட்டுக்கு மண் சம்பந்தார் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் வழிபாடு எப்பயுமே பூர்ண நட்சத்திரக்காரர்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதரை போய் வழிபாடு பண்ணிக்கிட்டா ஆயுள் முழுவதும் நன்மையும் நடக்கும். சரிங்களா? அதனால் மதுரைக்கு எப்பயுமே ஒரு தடவையாவது போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல் இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மந்திரம், இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பூம் பாகாய நமக, ஓம் பூம் பாகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறையோ அல்லது 27 முறையாவது நீங்கள் சொல்ல வேண்டும் ஒரு நாளைக்கு. அப்படி சொன்னால் தான் பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கான அந்த நட்சத்திரமானது வலுப்படும், இயங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே போல் எப்பயுமே இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா, உத்திரம், விசாகம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி, கிருத்திகை, புனர்பூசம், ஆயில்யம், மகம், இது எல்லாமே நன்மை செய்யும். நன்மை செய்யாதது தவிர்க்க வேண்டியதுன்னு பார்க்கும்போது, ஹஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், சதயம், உத்திரட்டாதி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், இதெல்லாமே நன்மைகள் செய்யாது தவிர்க்க வேண்டியதுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரங்களும் நன்மைகள் செய்யுது, நன்மைகள் செய்யாத நட்சத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் என்னளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பூர்ண நட்சத்திரத்துக்கானது, கர்ம வினியை சரி செய்யக்கூடிய மரம் பார்க்கும்போது, பலாசு மரம். பலாசு மரம் எந்த கோயிலில் விருட்சமாக இருக்கிறோ அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது, உங்கள் வயசுக்கு அந்த கோயிலில் போய் நின்று நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறத சிறப்பான பண்ணிக்கலாம். உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கு அங்கே போய் நின்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதை மட்டும் நீங்கள் பண்ணால் நன்மை தரும். இந்த பலாசு மரம் எங்கே விருட்சமாக இருக்குது, எந்த கோயில் விருட்சமாக இருக்கோ அந்த கோயில் போய் பண்ணிக்கிறது பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும். அதே போல் இவர்களுக்கு நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது பார்த்திங்கன்னா, பெண் எலி அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடியது. இப்போ நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடிய பெண் எலி அப்படிங்கிறது அந்த புகைப்படத்தையோ அந்த இமேஜோ வச்சு நீங்கள் பயன்படுத்துறது. இதுக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்குன்னு தனிப்பட்ட கோயில்கள்லாம் இருக்குது. அப்போது மூஷக வாகனனுடைய அந்த விநாயகர் வழிபாட்டிலே இதை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாய்ப்பு இருக்கிறவங்க எங்கேயாவது எலிகள் இருக்கிற இடத்துல போய் உணவு கூட நீங்கள் விநியோகம் பண்ணலாம், அதாவது பிஸ்கட்டுக்குள்ளே நீங்கள் போடலாம். அதுவும் வந்து இப்போ எலிகள் சாப்பிடுவதற்கு ஒரு உதவியாக இருக்கும். ஆனால் வீட்டில் தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க.
பெண் எலிங்கிறது உன் நிகழ்காலத்தில் நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல கொடுக்கும். அதே போல எதிர்காலத்தில் எப்பயுமே நன்மை செய்யக்கூடியது பெண் கழுகு. அதே நம்ம வந்து மக நட்சத்திரத்துக்கும் பார்த்தோம், ஆண் கழுகு வந்துச்சு, இங்க வந்து பூர நட்சத்திரத்துக்கு இப்போ வந்து பெண் கழுகு. இந்த பெண் கழுகு அப்படிங்கிறது நீங்க ப்ரொஃபைல் ஃபீச்சராகவோ இல்லை இமேஜாக வச்சு பயன்படுத்துறது நல்லது. அதை அது எந்த அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கையும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த கழுகு உயரமான இடத்துக்கு போயிட்டே இருக்கக்கூடியது. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க, நன்மைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே நடக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க, செஞ்சுக்கிட்டே வாங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் உங்களுக்கு தேவதை வந்து பார்த்தீங்கன்னா அரியமான் அப்படிங்கிறவர் இந்த பூர்ணச்சத்துக்கு தேவதையாக வராரு. அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அப்படின்னு வராங்க. இப்போ ஆண்டாள் வழிபாடு பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஆண்டாளை வழிபாடு பண்ணிக்கிறது, ஆண்டாள்கள் கோயில்களுக்கு போகிறது, ஆண்டாளுடைய பாசுரங்கள் பாடுறது அப்படிங்கிறது நன்மையை தரும். இவங்களுக்கு எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல் சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா கட்டில், அதாவது பெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கட்டிலோட இருக்கக்கூடிய பெட். அப்போது கட்டில் வந்து இவங்களுக்கு நன்மை செய்யும். இப்போ கட்டிலுடைய சிம்பிள்ஸ் ஏதாவது புகைப்படம் கிடச்சிதுன்னா அதை வச்சு பார்த்துட்டு வர்றது பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும். அதே மாதிரி இவங்க வந்து கோயில் வழிபாடுக்கு போகும்போது எப்பயுமே வெண் தாமரையை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் வழிபாட்டுக்கு கொடுக்கறது நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆண்டாள் கோயிலெலாம் போகிறீங்கன்னா அம்மா தாயார் வழிபாடு பண்ணுறீங்கன்னா அப்போதைக்கு வெண் தாமரை மலர் கொண்டு போய் தாயாரை பார்க்கறது இல்லை மாலையாக வாங்கிட்டு போய் கொடுக்கறது இதெல்லாம் பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நன்மை செய்யக்கூடியதாக சொல்லியிருக்கிறோம். இந்த பூர்ண நட்சத்திரக்காரர்களை தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரையும் நீங்கள் எப்படி எப்படி வழிபாடு பண்ணிருப்பீங்க, இப்போ சொல்லக்கூடிய இந்த குறிப்புகளை குறிப்பெடுத்துக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது சிறப்பான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறது கண்கூடாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்து